ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்ப கவி சேனல்ல என்ன பார்க்க போறோம்னா குடை மிளகாய் மசாலா தொக்கு. இப்ப அது செய்யறதுக்கு என்னென்ன பொருள் தேவைன்னு பாத்துடலாம். மீடியம் சைஸ் ரெண்டு வெங்காயம், இந்த மாதிரி அகலமா கட் பண்ணி வச்சுக்கோங்க. மீடியம் சைஸ் மூணு தக்காளி, இது அரைச்சுதான் செய்ய போறோம். மீடியம் சைஸ் ரெண்டு குடமிளகாய், உங்க குழந்தைங்க எந்த சைஸ் இருந்தா சாப்பிடுவாங்களோ அந்த சைஸ் கட் பண்ணி வச்சுக்கோங்க. நான் இப்படி கட் பண்ணி வச்சிருக்கேன். சின்னதா இருக்கனால நான் ஒரு நாலு பச்சை மிளகாய் எடுத்திருக்கேன். உங்களுக்கு எத்தனை தேவையோ அத்தனை எடுத்துக்கோங்க. பெரிய ஸ்பூன்ல ரெண்டு ஸ்பூன் தயிர் வச்சிருக்கேன். இதுல இந்த ஸ்பூன்ல மூணு ஸ்பூன் மிளகாய் தூள், ரெண்டு ஸ்பூன் சீரகத்தூள், ஒரு ஸ்பூன் சிக்கன் 65 பவுடர், ஒரு ஸ்பூன் கரம் மசாலா, அரை ஸ்பூன் மஞ்சத்தூள், தேவைக்கேற்ப உப்பு, எண்ணெய், இதான் இதுக்கு தேவை. வாங்க இது எப்படி செய்யலான்றது பாக்கலாம். இப்ப பேன்ல எண்ணெய் ஊத்திக்கோங்க. எண்ணெய் காஞ்சதும் கடுகு போட்டுக்கோங்க. கடுகு பொரிஞ்சதும் நம்ம பொடியா நறுக்கி வச்சு பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க. பச்சை மிளகாய் வதங்கினதும் அரைச்சு வச்ச தக்காளி மீதை இதுல சேர்த்துக்கலாம். இது நல்லா எண்ணெயில வதங்கட்டும். பச்சை வாசனை போற வரையும் இந்த தக்காளி இதுலயே வதங்குற வரையும் வெயிட் பண்ணலாம். இப்ப தக்காளி பச்சை வாசனை போயிடுச்சு. இப்ப நம்ம எடுத்து வச்சிருக்க மசாலா மஞ்சத்தூள், மிளகாய் தூள், கரம் மசாலா, சிக்கன் 65, தேவையான அளவு உப்பு, எல்லா காரத்தையும் இந்த தக்காளி பேஸ்ட்ல போட்டுருங்க. போட்டுட்டு இந்த எண்ணெயிலேயே இத வதக்கி விடுங்க. இப்ப மசாலா எல்லாம் எண்ணெயில வதங்கிடுச்சு. இந்த சமயத்துல கொஞ்சம் போல தண்ணி விட்டுக்கோங்க. இந்த மசாலாலாம் இந்த தண்ணியிலேயே நல்லா கொதிக்கட்டும். இப்ப தயிர் இதுல சேர்த்துக்கலாம். தயிர் சேர்த்துட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் வதக்கி விட்டு மூடி வைங்க. இப்ப நறுக்கி வச்ச இந்த குடமிளகாய் கேப்சிகம் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இந்த தக்காளி தயிர் சேர்த்த உழுதுலயே இதை கலரி விடுங்க. குடமிளகாய் வந்து ரொம்ப வேகணும்னு அவசியம் இல்லை, பாதி வெந்திருந்தாலே போதும். இப்ப நம்மளுக்கு வந்து பாதி இதுல வெந்ததுக்கு அப்புறம் நறுக்கி வச்ச வெங்காயத்தை போடுவோம். சோ இது ஒரு ரெண்டு நிமிஷம் வேகட்டும், கலரி வச்சு மூடி விடுங்க. இப்ப குடமிளகாய் எண்ணெயில கொஞ்சம் வதங்கி இருக்கு. இந்த சமயத்துல நறுக்கி வச்ச வெங்காயத்தை இதுல சேர்த்து நம்ம கலரி விடலாம். கலரி விட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் மூடி வைங்க. இப்ப கொஞ்சம் போல தண்ணி சேர்த்துக்கோங்க. தண்ணி சேர்த்துட்டு இந்த சமயத்துல உப்பு காரம் செக் பண்ணிக்கோங்க. இப்போ ரெண்டு நிமிஷம் மூடி வைக்கலாம். இப்ப எனக்கு இந்த பதம் போதும், நான் இப்ப அடுப்பு ஆஃப் பண்ணிக்கிறேன். இப்ப சுவையான ஸ்பைசியான கேப்சிகம் ஸ்பைசி தொக்கு ரெடியா இருக்கு. நீங்களும் இதை செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.